இதோ பாருங்க நம்மளோட புது வண்டி எடுத்து 1 வீக் தான் ஆச்சு. பட் நான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கேன்னு சொல்ல, சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி போட்டேன். பட் இந்த வண்டி எடுத்ததை நான் சொல்லலை. பைக் எப்படி வந்துச்சு எப்படின்னா, இப்போ நம்மளாக பார்த்து போய் ஒரு பைக் செலக்ட் பண்ணி எடுப்போம். அண்ட் அது இல்லாமல் வண்டியாக தேடி வந்துச்சுன்னா அது என்ன ஸ்டோரி நான் அங்கே போய் சொல்கிறேன். இப்போ எங்கே போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வண்டியில் ஒரு ப்ராப்ளம்ங்க, அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ட்டெல்லாம் இல்லை, ஒரு சின்ன ப்ராப்ளம் தான். என்னென்னா மைலேஜ் பார்த்தீங்கன்னா 30 தான் கிடைக்கிது, 30. அதனால் போயிட்டு டியூன் பண்ணலாம் அப்படின்ட்டு வண்டியை எங்கே வாங்கணுன்னா அங்கேயே கொண்டு போகிறேங்க. என் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் ஒருத்தன் வர்றான். காலேஜ் வந்து நான் இன்றைக்கி லீவ் போட்டுட்டேன், லீவ் போட்டுட்டு தான் சரி இன்றைக்கி போயிட்டு வந்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தா எப்படி போயிட்டு வர்றது? அதான் இன்றைக்கே போய் பார்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். யூடியூப்பில் இன்கம் வந்துருந்தா கூட பெட்ரோல் அடிச்சிருக்கலாம், இன்கமும் வரல. வரமாட்டான் போலே. இப்போ தான் அவனை கால் பண்ணேன். அவன் பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் இருக்க பங்கு கிட்ட வந்துட்டானம்மா. என்னடா காற்று சவுண்டே கேட்கல அப்படின்னு கேட்டால் வண்டி ஆஃப் பண்ணி வச்சுட்டு பேசுகிறானம்மா. ஐயோ சாமி. அப்புறம் நானே கேட்டேன், நீ இன்னும் கிளம்பல தானே, பொய் சொல்லாதறான்னு கேட்டால் வந்துடுறேன்டா அப்படிங்கிறான். வந்துடுவான். இவனை கூப்பிட்றதுக்கு இப்போது 1 hour கிட்ட ஆயிடுச்சு. இவன் தான் இந்த மடக லேட்டாக வந்த பையன், பரவாயில்ல குமிஞ்சிட்டோம் போல. ஏன்டா குமிஞ்சிக்கிட்டேன்? அது எப்படி ஹெல்மெட் போட்ட மாதிரி நிற்கிறேன். மறுபடியும் கொண்டு வந்து ஒர்க் ஷாப்பில் நிறுத்தியாச்சு. அண்ணா அண்ணன் வந்து இப்போது வருவாங்க. என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாஸ் இது வந்து சின்ன பிரச்சனை. அப்புறம் பிரேக்கு பிடிச்சா பின்னாடி லைட் எரியது இல்லை அது. அப்புறம் இன்னொரு மேஜர் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் வண்டி வந்து அடைச்சி அடைச்சி வர்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்காக அவங்க கார்பரேட்டரில் க்ளீன் பண்ணி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது பார்க்கணும், அவ்வளோதாங்க. வந்துடுவாங்க, அந்த நாள் வெயிட் பண்ண சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா வண்டி டியூன் பண்ணிட்டேன்னு சொன்னாங்க, டியூன் பண்ணியிருக்காங்க. அது பெட்ரோல் எடுக்கும், நான் அதை வந்து கவர் பண்ணல, சார் கவர் பண்ண விட்டேன். அடுத்து எங்கே வந்துருக்குன்னா இந்த டேங்க் கவர் போடுறதுக்கு, டேங்க் கவர் போட்டுலாம். வண்டி சீட் கவர் ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. எதுக்குன்னா அங்கே சீட் இருக்கு, அதுக்கு மேலே சீட் கவர் போட போகிறாங்க. குட், டேங்க் கவர் நல்லா இருக்கு. இட்ஸ் குட். என்ன கவரா? டேங்க் கவரா? டேங்க் கவரும் அப்புறம் சீட் கவரும் மாற்றிருக்காங்க, நல்லாயிருக்கு. புதுசாக தான் மாற்றிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பர்ஃபெக்ட். ஓகே, நம்ம இப்போ வந்து போய் பெட்ரோல் அடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். லெட்ஸ் கோ, வாப்பலாம். நேற்று போயிட்டு வந்தாச்சு. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே, அடுத்த நாள் ஷூட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முடி வெட்டிட்டேன். முடி வெட்டிட்டு வண்டி கொண்டு வந்து இங்கே நிறுத்தி ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் என்னென்னா என்னென்ன மாற்றிருக்காங்க, சீட் கவர் மாற்றிருக்காங்க, டேங்க் கவர் மாற்றிருக்காங்க, அண்ட் பிரேக்கிங்ஸ் கொஞ்சம் வச்சுருக்காங்க. அடுத்ததுன்னா டியூன் பண்ணி மைலேஜ் நிற்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன ஒர்க்கும் இல்லை. இந்த வண்டியில் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப எப்படின்னா ஒரு 35 to 40, 45 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். 150 cc மேலே போனாவே அந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் இந்த வண்டியோட ஸ்டோரி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். எப்படி சொல்கிறது, நான் அதை போய் கவர் பண்ணலை, கவர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அதை போய் கவர் பண்ண முடியலன்னா எப்படின்னு நான் சொல்கிறேன். எப்படி எப்படின்னா, காலேஜ் ஃபஸ்ட் யூஸுக்காக சும்மா போய் பல்சர் 150 லைன்னு நிறுத்தியிருந்தாங்க. அதை தான் பல்சர் 150 தான் வாங்க போகிறத ஐடியா, அதுக்கு தான் போனது. அப்புறம் சரி எந்த வண்டியும் பிடிக்கல, எந்த மாடலும் பிடிக்கலன்ட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்துட்டு வேணாம்ப்பா போகலான்னு நான் டேடிட்டு சொல்கிறேன். சரின்ட்டு கிளம்பியாச்சு. வெளியே வந்து நிற்கிறோம், அப்படியே ஜைஜாண்டிக்காக பெருசாக வண்டி நின்றுச்சு. சரி பக்கத்தில் ஹைவே, அப்படியே எடுத்து க்ரூஸ் பண்ணி பார்த்தா ஃபுல்லாக ஹைவேல வேறு லெவலில் போச்சு. அவன் இந்த வண்டி ஓகே அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பே பண்ணி வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. அதான் சொன்னேன், வண்டி வாண்டடாக தேடி வந்துருக்கு, அந்த மாதிரி நமக்குனே அமைஞ்சிருக்கு அந்த மாதிரி வண்டி. ஓகேங்க, நான் இன்னைக்கு காலேஜ் போய்க்கலாம், பிரச்சனை இல்லை, மைலேஜ் நிற்கும் அளவுக்கு. வண்டியை வாட்டர் வாஷ் மட்டும் பண்ணிடலாங்க அதுக்கப்புறம். ஸோ இட்ஸ் லுக்ஸ் குட், குட் குட்.
நல்லா ஃபோர்ஸாக இருக்கு. ஆ, வீடியோ ஆனில் தான் இருக்கு. இது ஃபுல்லாக சர்வீஸ் க்ளீனாக பண்ணிடலாம். வாட்டர் சர்வீஸ் கவரில் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பர்ஸ் இருக்குப்பா கவரில். பர்ஸில் காசு இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் பர்ஸ் இருக்குது சும்மா. அப்பா வண்டி ஒரு கழிவு கழிவு விட்டுற நல்லா இருக்குல்ல. ரெண்டு வண்டி இப்படி ஜம்முன்னு நிற்கிறது செமையாக இருக்கு. மால் இந்த வண்டி தான் எடுத்துகிட்டு சுற்றிட்டே இருப்பேன். இப்போ டூ டெபிள்ஸ் இஸ் ஹியர். ஆனால் இந்த வண்டி அப்பா வண்டி கழுவியே ரொம்ப நாள் ஆச்சு. ஹீரோ கிளாமர் கே. நம்ம நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். வண்டி வாட்டர் சர்வீஸ் பண்ணியாச்சு, ஃபுல்லாக ஒர்க்லாம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம். கட்டா கட் பண்ணிவிட்டேன்.